ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, திண்டுக்கல் ரோட்டில் உள்ள ஆலம்பட்டி புதூருங்கிற ஒரு இடத்துல 30,000 சதுரடி இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த இடத்துல உள்ள அந்த அட்மாஸ்பியரை தான் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதாவது டிஎன்பிஎல்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு 350 ஏக்கரில் அந்த கம்பெனி. பிஹெச்எல் மாதிரி 3 ஷிஃப்ட் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இது லுக் லைக் கொடைக்கானல். இந்த செட்டப்லாம் பார்க்கையில் திருச்சின்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த ஏரியா. இந்த இது வந்து தான் டிஎன்பிஎல்லுடைய அந்த ஆஃபீஸு. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பசுமையான ஏரியா. இந்த டிஎன்பிஎல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மக்களில் பேஸ் பண்ணி தான் இந்த பிளாட்டை போட்டிருக்காங்க. இந்த பிளாட்டை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம். இதுதான் டிஎன்பிஎல் கம்பெனி. ரொம்ப அழகான ஏரியா, ஜெனூனாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம். இது டிஎன்பிஎல்லுடைய இந்த ஃபேக்ட்ரி. இது தான் ஃபேக்ட்ரி. அதாவது நம்ம 30,000 சதுரடி இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அது இடையில் உள்ள இந்த இடங்கள், இதை கடந்து தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ரோடெல்லாம் அருமையாக இருக்கும். ஸோ ரோடு அக்சஸ் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டர்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மெயின் திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிற இடம் 1.5 கிலோமீட்டர். இது ஃபேக்ட்ரி தான். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து காகிதபுரம்ங்கிற இந்த லேஅவுட்டு. இது மொத்தம் 184 பிளாட் இதில் போட்டிருந்துருக்காங்க. எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒரு 30,000 சதுரடி மட்டும் ஃபியூச்சர் பிளானுக்காக அவங்க செல்ஃபாக வச்சுட்டு இருந்தது தான் இப்போ சேல் பண்ணுறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குனாக்க, இப்போ இந்த கேட்டு பார்த்திங்களா, இந்த கேட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதான் இங்கேருந்தால் இடம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கல்லுக்கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்லுக்கால் தான் அத்து. இந்த கல்லுக்கால்லேருந்து 30,000 சதுரடி ரோடு ஃபேஸில் இருக்குது. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இது 399 ரூபான்னு சேல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 184 பிளாட்டும் சேல் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம். இதுக்குள்ளே இன்னும் அட்வென்ச்சர் பார்க்கு இது எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னாக்க உள்ளே வந்து மூலிகை தோட்டம், பார்க்கு, கோயில் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்கும். இது பார்க்கு, உள்ளே உள்ள பார்க்கு. இதில் உள்ள எல்லா பிளாட்டுமே செயலாயிடுச்சு. இது காகிதபுரத்துக்கு சொந்தமான பார்க்கு. தச்சமயம் இதை பார்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் பார்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஆஃபீஸு. இது பக்கத்தில் 36 ஏக்கர் இதுக்கு பின்னாடி போட்டு, இந்த இடத்துக்கு நேர் பின்னாடி 36 ஏக்கர் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் போடுறாங்க. ஜீவாக்குன்னு இந்த இடத்துல ஒரு தீம் பார்க் கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் இந்த இடம். இதுதான் தீம் பார்க் கொண்டாட போகிறாங்க. உள்ளே போகிறோம். 36 ஏக்கரு, இது ஃபுல்லாக 36 ஏக்கர். இப்போ நியூ ப்ராஜெக்ட் இது பண்ணுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி 10,000 சதுரடி 2 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வேலை நடந்துட்டுருக்கு. விரும்புனா இதையும் நம்ம வாங்கலாம்.
தாரூர் பேஸ்லேயே வந்துடும். இது வந்து அட்வென்ச்சர் கிளப்புக்காக 2 ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க, அந்த இடம் தான் இது. கரெக்டாக திருச்சியிலேருந்து 22 கிலோமீட்டர்ஸு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம், லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி அமையாது. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். ஏ டு இசட் அங்கே என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையுமே இதில் நம்ம காமிச்சிட்டோம். நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் இந்த இடத்த வாங்கிடலாம். இந்த இடம் போடையில் 399 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அதாவது இதுதான் திண்டுக்கல் பைபாஸு. திண்டுக்கல் பைபாஸு உடைய என்ட்ரன்ஸு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரு. இப்போ திண்டுக்கல் பைபாஸை தொட்டுடுறோம் நம்ம. விருப்பம் வச்சு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், லோ பட்ஜெட்டில் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.